இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்களோட ரேஷன் கார்டு கூட மொபைல் நம்பர் லிங்க் ஆகாமல் இருந்தாலும் நீங்கள் உங்கள் ரேஷன் கார்டில் இருக்க டீட்டெயில்ஸ்லாம் ஆன்லைன் மூலமாக செக் பண்ணிக்க முடியும். உறுப்பினர்கள் பெயர், குடும்பத் தலைவர் பெயர், அவர்கள் வயது, உங்களோட ரேஷன் கார்டை பயன்படுத்தி எத்தனை சிலிண்டர் இது வரைக்கும் வாங்கியிருக்கீங்க, அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். அதை எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிஎன்பிடிஎஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி ஓகே கொடுத்தாலே ஃபஸ்ட் எடுத்துனே tnpds.gov.in ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். அந்த வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா பொது விநியோக திட்ட அறிக்கைகள்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ண பிறகு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய மாவட்டம் எதுவோ அதை வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மாவட்டத்துடைய பேர் எல்லாமே இருக்கும். உங்களுடைய மாவட்டம் எதுவோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாலுக்கு செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு மாவட்டம் கரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் உங்களுடைய தாலுக்கா எதுவோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா சில டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கடை குறியீடு, கடை பொறுப்பாளருடைய பெயர், தேர்டாக பார்த்தீங்கன்னா கடையின் பெயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் தான் வந்து உங்களுடைய ஊர் பேர் மென்ஷன் பண்ணி அந்த கடையுடைய பெயர் இருக்கும். ரேஷன் கடையோடய நேம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணி உங்களுடைய ஊர் பேர் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். அதிகமான ஊர் இருந்து உங்களால் உங்களுடைய ஊர் பேரை கண்டுபிடிக்க முடியலன்னா உங்களுடைய ப்ரௌசர்லேயே பார்த்தீங்கன்னா டாப்பில் பார்த்தீங்கன்னா மூணு டாட் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஃபைண்ட் இன் பேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஊர் பேரை வந்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஊர் பேர் மட்டும் ஹைலைட் ஆகி ஷோ ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் மாதிரி இருக்கும். எத்தனை குடும்ப உறுப்பினர்கள் குடும்ப அட்டை வைத்திருக்காங்கன்னு இருக்கும். அந்த நம்பரை வந்து கிளிக் பண்ணுங்கள். அது வந்து உங்களுடைய ஊரில் இருக்க குடும்ப அட்டையுடைய எண்ணிக்கை. அதை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். அடுத்து நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணினா ஃபஸ்ட்டு சீரியல் நம்பர் இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கார்டுடைய நம்பர் கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய கார்டு நம்பரை நீங்கள் நம்பர் தெரிஞ்சால் மின்னணு அட்டை தேடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுடைய கார்டு நம்பரை என்டர் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். அல்லது மொத்த கார்டு விவரங்களையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கார்டு எதுவோ அதை நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும். ஃபஸ்ட்டு குடும்ப அட்டை, அரிசி அட்டையாக, சர்க்கரை அட்டையான்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதற்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா பெரியவர்கள் எண்ணிக்கை எத்தனை பேர், சிறியவர்கள் எண்ணிக்கை எத்தனை பேர், உங்களுடைய குடும்ப அட்டையை பயன்படுத்தி எத்தனை எல்பிஜி சிலிண்டர் வாங்கியிருக்கீங்க, அந்த டீட்டெயில்ஸ் இருக்கும். எதுவுமே வாங்கலாம் 0 இருக்கும், 2 வாங்கியிருந்தால் 2 இருக்கும். நெக்ஸ்ட்டு உங்களுடைய ரேஷன் கார்டு கூட மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருக்கான்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு உங்களுடைய ரேஷன் கார்டு கூட குடும்பத் தலைவருடைய ஆதார் கார்டு லிங்க் இருக்கானு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். உங்களுடைய ரேஷன் கார்டு நம்பரை நீங்கள் ஃபைன் பண்ண பிறகு மின்னணு கார்டு அந்த ரேஷன் கார்டு நம்பர் ப்ளூ கலரில் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணலே குடும்ப அட்டைகளின் விவரங்களும் வந்துட்டு ஃபஸ்ட் எடுத்துனே ரேஷன் கார்டு நம்பர் இருக்கும். அதற்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுடைய முகவரி இருக்கும், ஃபுல் அட்ரஸ் இருக்கும். ஃபுல் அட்ரஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும் அட்ரஸ் கரெக்டாக இருக்கானு சொல்லிட்டு. அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர்கள் பெயர் இருக்கும். நெக்ஸ்ட்டு உறுப்பினர்கள் வயது கொடுத்துருப்பாங்க. உறுப்பினர்கள் ஆணப்பினன்னு சொல்லியிருக்கும். உறவு முறை சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் ஈஸியாக உங்களோட ரேஷன் கார்டு கூட மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருந்தால் கூட உங்களோட ரேஷன் கார்டு பற்றிய விவரங்களை ஆன்லைன் மூலமாக செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.